ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிக்கன் 65னாலே எல்லோரும் மோஸ்ட்லி ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி சிக்கன் 65 செய்ய போகிறேன். நம்ம நாட்டுக்கோழியில் சிக்கன் 65 செய்யும்போது வேகுமா வேகாதா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். பட் நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 ரொம்ப கிறிஸ்பியாக பிரமாதமாக வெந்திருக்கும். 1/2 kg அளவு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி 2-3 times வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பீசஸ் கூட 3 tablespoon அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 tablespoon அரிசி மாவு, 1 teaspoon கறி மசாலா தூள், 1 teaspoon கொத்தமல்லி தூள், 1 teaspoon வரமிளகாய் தூள், 1 teaspoon உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 teaspoon அளவு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். 2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 tablespoon கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 முட்டையை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தயிரும் முட்டையும் சேர்க்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூட நான் 1 tablespoon அளவு லெமன் ஜூஸும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை 1/2 hour நல்லா ஊற விடுங்க. 1/2 hour கழித்து ஆயிலில் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1-5 minutes வெந்ததும் சிக்கனை நல்லா திருப்பி போடுங்க. அடுத்த சைடும் 5 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பியான சூப்பர் டேஸ்டான நாட்டுக்கோழி சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ சண்டே மதியம் லஞ்ச் முடிச்சாச்சு. ஈரோடு தாண்டி திண்டல் பக்கத்தில் இருக்கிற சோட்டு மகாராஜ் சினி கஃபேயில் ஈவினிங் 4:00 ஜெயிலர் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இங்கே தேட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு டோம் ஷேப்பில் இக்லூ மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இதுதான் தேட்டரான்னு எங்களுக்குலாம் ஒரு டவுட் வந்துருச்சு. உள்ளேயும் 100-150 seats வரைக்கும் தான் இருந்தது. ஒரு மினி சினி ஹால்னு சொல்லலாம். ஸோ இந்த சினி ஹாலுக்கு பக்கத்துலேயே வெளியே ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபேட்டேரியாவும் இருந்தது. எல்லாமே லைட்ஸ் போட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவும் இருக்குது. தியேட்டர் உள்ளேயும் பார்த்தீங்கன்னாவே ஒரு டோம் ஷேப்பில் தான் இருந்தது. ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டாக இருந்தது. அதே மாதிரி நம்ம பார்க்குற ஸ்க்ரீனை பார்க்குற வியூவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லை, நம்ம பார்க்குற வியூவுக்கு கொஞ்சம் மேலே இருந்தது. சீட்ஸ் எல்லாமே புஷ்பேக் சீட்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம நல்லா சாஞ்சி உட்காந்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் படுத்துட்டு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஈவினிங் ஸ்பாட் இது. நீங்கள் ஈரோடு லொக்காலிட்டியில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை இங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.